குரூப் போர் தேர்வில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கரன்கோவில் பகுதியில் 450 பேர் தேர்ச்சி பெற்றதால் முறைகேடு என சமூக வலைதளங்களில் புகார் எழுந்தது. முறைகேடு என சமூக வலைதளங்களில் வதந்தி பரவிய நிலையில் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சமீபத்தில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வில் 3604 என்கின்ற எண்ணை தொடர்ந்து பதிவின் கொண்ட தேர்வர்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் தேர்வு எழுதியவர்கள் என்றும், 2600 ஸ்டெனோடைப் காலி பணியிடங்கள்ல 600 மேற்பட்ட தென்காசி மாவட்டம் முழுவதிலிருந்து அவர்களுக்குள் 450 பேர் சங்கரன்கோவில் பகுதியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையங்கள்ல தேர்வு எழுதியிருக்கின்றனர். ஒரே ஊரில் அமைக்கப்பட்ட தேர்வு மையங்களிலிருந்து தேர்வு எழுதியோர் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளதால் முறைகேடு நடந்திருக்கும் என்பதாக சமூக வலைதளங்கள்ல தகவல் பரவிருக்கிறது. சில ஊடகங்களும் அதை செய்தியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில குரூப் போர் தேர்வில் முறைகேடு நடக்க வாய்ப்பே இல்லை என டிஎன்பிஎஸ்சி என்னும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அதிகமானோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்ற காரணத்திற்காக எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் முறைகேடு என்ற முடிவுக்கு வருவது மிகவும் தவறான விஷயம் என்றும், கடந்த காலங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுகளில் கூட இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சங்கரன்கோவில், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் அதிகமானோர் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும், சங்கரன்கோவில் பகுதியில் 450 பேர் தேர்ச்சி பெற்றதால் முறைகேடு என சமூக வலைதளத்திலும் ஊடகங்களும் வதந்தி பரவிய நிலையில் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம் தெரிவித்திருக்கின்றனர். மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.